19 செயற்கைக் கோள்களுடன் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது PSLV C-51 ராக்கெட். நாட்டின் வணிக ரீதியான விண்வெளி நடவடிக்கைகள் விரிவடையும் என இஸ்ரோ பெருமிதம். அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நாளை முதல் கொரோனா தடுப்பூசி. நாடு முழுவதும் தயார் நிலையில் 10,000 அரசு மருத்துவமனைகள். கோடையை முன்னிட்டு விவசாயத்துக்கும் கால்நடை பராமரிப்புக்கும் நீர் தட்டுப்பாடு. மேட்டூர் அணையிலிருந்து கூடுதலாக தண்ணீர் திறந்துவிட விவசாயிகள் கோரிக்கை. வங்கி கடனுக்கான காசோலையுடன் பணத்துக்காக காத்திருக்கும் மகளிர் சுய உதவிக் குழுவினர். கூட்டுறவு வங்கியில் பணம் இல்லை என திருப்பி அனுப்பப்படுவதாக குற்றச்சாட்டு. தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை. கேரளாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 200 கிலோ கஞ்சா பறிமுதல். தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட வன்னியர்களுக்கான 10.5% உள்ஒதுக்கீடு மசோதாவுக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஒப்புதல் அளித்துள்ளார். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ நாளை ஆலோசனை நடத்துகிறார். அதிமுக கூட்டணியில் தங்களுக்கு 25 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு திமுக அழைப்பு விடுத்துள்ளது. மக்கள் நீதி மையத்தின் பொதுக்குழு செயற்குழு நாளை நடைபெறவுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் கமலஹாசன் அறிவித்துள்ளார். ஐந்து மாநில தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்யவும் பதவி உயர்வு தரவும் தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. $50 லட்சம் பயனாளர்களை கொண்ட சமூக வலைதளங்களுக்கு மத்திய அரசு விதித்துள்ள புதிய கட்டுப்பாடுகள் பொருந்தும் என தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பூனேயில் நடைபெறும் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஒருநாள் போட்டிகளுக்கான ரசிகர்களுக்கு அனுமதி இல்லை என மகாராஷ்டிரா அரசு தெரிவித்துள்ளது. சிரியாவில் நடத்தப்பட்ட வான் தாக்குதல் ஈரானுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தில் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்ட 16 பேர் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதியவர்கள் மற்றும் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி நாளை முதல் தொடங்க உள்ளது. தமிழகத்தில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 45 வயது முதல் 60 வயது வரை கூட்டுநோய் உள்ளவர்கள் என 1,60,00,000 பேர் கண்டறியப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நாளை முதல் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் கூறுகையில், நாடு முழுவதும் 60 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு நாளை முதல் கொரோனா தடுப்பூசி போடப்படும் எனவும், அதேபோல் 45 வயதுக்கு மேற்பட்டோருக்கு ஏதேனும் நோய் இருந்தால் முன்னுரிமை அடிப்படையில் தடுப்பூசி போடப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 10,000 அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக தடுப்பூசி செலுத்தப்படும் என குறிப்பிட்ட அவர், 20,000 தனியார் மருத்துவமனைகளுக்கு தடுப்பூசி வழங்க விரைவில் அனுமதி அளிக்கப்படும் என தெரிவித்தார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இஸ்ரோ, அமேசோனியா 1 உள்ளிட்ட
19 செயற்கை கோள்களுடன் PSLV-C51 ராக்கெட்டை இன்று விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தியது. PSLV ராக்கெட் வரிசையில் 59வது ராக்கெட்டை இஸ்ரோ ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து காலை 10:24 விண்ணில் செலுத்தியது. இதற்கான கவுண்ட் டவுன் நேற்று காலை 8:54 தொடங்கியது. முதலாவது ராக்கெட் ஏவுதளத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள PSLV-C51 ராக்கெட் மற்றும் அதில் பொருத்தப்பட்டுள்ள 19 செயற்கைக்கோள்களின் செயல்பாடுகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வந்தது. இதையடுத்து திட்டமிட்ட நேரத்தில் ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் கூறினர். PSLV-C51 ராக்கெட் இஸ்ரோ வணிக ரீதியில் செலுத்திய முதல் ராக்கெட் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் கோடைக்காலம் தொடங்கியுள்ளதால் மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக கூடுதல் தண்ணீர் திறக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை தமிழகத்தில் உள்ள ஏராளமான மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் காவிரி டெல்டா மாவட்டங்களில் 16 லட்சம் ஏக்கருக்கு பாசன நீர் ஆதாரமாகவும் இருந்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த ஜனவரி 28 பாசனத்திற்கான தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட்ட நிலையில் குடிநீர் தேவைக்காக மட்டும் அணையிலிருந்து வினாடிக்கு 1500 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக கோடைக்காலம் தொடங்கிவிட்ட நிலையில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் குடிநீர் தேவை அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் தற்போது அணையில் திறக்கக்கூடிய தண்ணீரின் அளவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தண்ணீர் திறக்கப்படாமல் கால்நடை பராமரிப்பு மற்றும் நிலத்தடி நீர் மட்டம் உயர்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். இதனால் காவிரி கரையோர மக்கள் கோடையில் தங்களையும் தங்களது கால்நடைகளை பராமரிப்பதற்கு இந்த தண்ணீர் திறப்பு அவசியமானதாக இருக்கும் என்பதால் கூடுதல் தண்ணீர் திறக்க வேண்டும் என்று காவிரி கரையோர மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மத்திய கூட்டுறவு வங்கியில் பணம் இல்லாத காரணத்தால் 1 மாதமாக வங்கிக் கடனுக்கான காசோலையை வைத்துக் கொண்டு தாங்கள் பணத்துக்காக காத்திருப்பதாக தூத்துக்குடியைச் சேர்ந்த 6 மகளிர் சுய உதவிக் குழுவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள இளம்புவனம் கிராமத்தைச் சேர்ந்த 6 மகளிர் சுய உதவிக் குழுக்கள் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு சார்பில் கூட்டுறவு வங்கி பெருங்கடனுக்காக விண்ணப்பம் செய்திருந்தனர். விண்ணப்பம் ஏற்கப்பட்டு கடந்த ஜனவரி 21 கோவில்பட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு மற்றும் தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு ஆகியோர் 6 மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கும் சேர்த்து 60,80,000 ரூபாய்க்கான காசோலையை வழங்கினர். எட்டயபுரத்தில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கியில் காசோலையை மாற்ற முற்பட்டபோது வங்கியில் பணம் இல்லை என கூறி தாங்கள் திருப்பி அனுப்பப்படுவதாக சுய உதவிக் குழுவினர் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த 1 மாதமாக தினந்தோறும் காசோலையுடன் வங்கிக்கு சென்று வருவதாகவும் ஆனால் அலுவலர்கள் சரியான பதில் அளிப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். தற்போது அரசு அறிவித்துள்ள கடன் தள்ளுபடி சலுகையையும் பெற முடியாமல் போனதாக வேதனையுடன் கூறுகின்றனர். அதாவது ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பில் இருந்து 6 குழுக்களுக்கு வந்து விண்ணப்பம் பண்ணியிருந்தோம். கூட்டுறவு வங்கி பெருங்கடனுக்காண்டி அதுக்கான காசோலையை வந்து அமைச்சர் தலைமையிலையும் இளம்பூணம் சொசைட்டி தலைவர் தலைமையிலையும் காசோலையாக இஷ்யூ பண்ணாங்க, வழங்கல் பண்ணாங்க. எங்களுக்கு வழங்கல் பண்ணது வந்து ஜனவரி 21 அதுலேருந்து இப்போ வரைக்கும் இளம்பூணம் சொசைட்டி போய் கேட்டால் எட்டாயிரத்துக்கு போங்க, உங்களுக்கு அங்கே ஏற்றி விட்டாச்சு அப்படிங்காங்க. இதுக்கான பதிலை வந்து மாவட்ட நிர்வாகம்னாலும் சரி ஒன்றியம்னாலும் சரி எங்களுக்கு இளம்பூணம் பஞ்சாயத்து தலைவர்னாலும் சரி கேட்டு வாங்கி எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளும். தமிழகத்தில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்ய கேரளாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 200 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மேல்பாளை மயிலச்சிவலை பகுதியில் மினி லாரியில் கேரளாவிலிருந்து கஞ்சா கடத்தி வருவதாக கிடைத்த தகவலின் பேரில் தக்களை சரக உளவு பிரிவு காவல்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அந்த பகுதியில் தோப்பில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கேரள பதிவெண் கொண்ட மினி லாரியை சோதனை செய்தபோது அதில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 200 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த கஞ்சா தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து விற்பனை செய்ய கொண்டு வந்தது தெரியவந்துள்ளது. தோப்பில் லாரியை விட்டு தப்பிச் சென்ற 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா மற்றும் லாரி அருமனை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டன. குமரி மாவட்டத்தில் சிறிய அளவில் கஞ்சா சிக்கி வந்த நிலையில் 200 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசாரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் பாராட்டியுள்ளார்.
தமிழக மீனவர்களின் அத்துமீறலால் இலங்கை மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண 10,000 மீனவர்களுடன் இந்தியா சென்று பேசி பார்ப்போம் என இலங்கை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இலங்கை முல்லைத்தீவு மாவட்டத்தில் மீனவர் மத்தியில் இருந்து வந்த பிரச்சினைகள் தொடர்பாக நேரடியாக ஆலோசனை செய்வதற்காக மீன்வளத்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலான குழுவினரின் 3 நாள் மக்கள் சந்திப்பு முல்லைத்தீவில் நடைபெற்று வருகிறது. முல்லைத்தீவு வாழ்வாதாரத்தை 2 ஆண்டுகளுக்குள் பாதுகாத்து உறுதிப்படுத்துவோம் என்றும் வடக்கு கிழக்கில் நீர் வேளாண்மையை துரிதப்படுத்தி கடல் தொழிலை ஊக்கப்படுத்தவும் எல்லை தாண்டி மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்களின் அத்துமீறல் போன்ற பிரச்சினைகளை முல்லைத்தீவு மீனவர்கள் முன்வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா 10,000 இலங்கை மீனவர்களுடன் இந்தியாவுக்கு சென்று அங்குள்ள மீனவர்களுடனும் ஆட்சியாளர்களுடனும் பிரச்சினை குறித்து பேச உள்ளதாக தெரிவித்தார். கொடைக்கானல் சின்னப்பள்ளம் பகுதியில் 70 ஏக்கர் பரப்பளவில் உள்ள சதுப்பு நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் சின்னப்பள்ளம் என்ற பகுதியில் அள்ளி ஓடை சதுப்பு நிலப்பகுதி உள்ளது. இயற்கையாக ஆண்டு முழுவதும் நீர் ஆதாரத்துடன் உள்ள இந்த சதுப்பு நிலத்தில் குறுக்கே 10 லட்சம் செலவில் தடுப்பணையும் கட்டப்பட்டது. அணை கட்டப்பட்டதிலிருந்து அணையில் நீர் தேக்க விடாமல் கசிவு ஏற்படுத்தி சதுப்பு நிலப்பகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக சிலர் ஆக்கிரமித்து வருவதாக அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். 70 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருந்த சதுப்பு நிலம் தற்பொழுது 20 ஏக்கர் அளவு சுருங்கியுள்ளதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். மாவட்ட நிர்வாகம் இதனை கவனத்தில் எடுத்து ஓடை ஆக்கிரமிப்பை அகற்றி தடுப்பணையில் நீர் தேங்க வழிவகை செய்ய கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர் விஜயலட்சுமியிடம் கேட்டபொழுது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இன்னைக்கு மக்கள் எதிர்கொள்கிற முக்கியமான பிரச்சனைனா வந்து அது வந்து மதுவை வச்சு தான் இருக்குது. குடிக்கிறதுக்கு வயசுன்னு ஒரு லிமிட் கிடையாது, அது மாதிரி குடிக்கிறவங்க இவ்வளோதான் குடிக்கணும்னு ஒரு லிமிட் கிடையாது. அதனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது. விலைவாசி உயரளவுக்கு மக்களுடைய வருமானம் யாருக்கு உயரலன்னா, இந்த 1-2 காலமாக 2 காலமாக வந்து ஒரு வெகுஜன மக்களுடைய வருமானம் உயராம விலைவாசி மட்டும் உயர்ந்து போறது ரொம்ப குறிஞ்சான விஷயம். இதற்கு மத்திய அரசுல வந்து மத்திய அரசு வரியை குறைக்கணும். கொரோனா காலத்துல அரபு நாடுகள்ல இருந்து ரிக்கு மூலமாக குரூடாயில் எடுக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த குரூடாயில் பார்த்தீங்கன்னா பம்ப் பண்ணி பல நாடுகளுக்கு அனுப்புவாங்க. இதை வந்து இந்த ரிக்கு மூலமாக எடுக்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்னும் அதிகமாகும். அதனால் அந்த ரிக்கை வந்து ரன்னிங்கில் தான் இருந்தது. அவங்க $0 வேல்யூவில் தான் கொடுத்தாங்க, ஏன்னா அது ஸ்டாக் பண்ண முடியாது. அந்த நிலையில் அந்த நேரத்தில் கூட இந்தியாவில் டீசல் விலையோடையும் பெட்ரோல் விலை வந்து ஏறதான் செஞ்சு, எப்போ $0 வேல்யூவில் வாங்கக்கூடிய க்ரூட் ஆயில அதை கூட இவங்க என்ன பண்ணாங்க, விலை ஏற்றி தான் கொடுத்தாங்க. இன்னைய வரை ஏறி தான் இருக்குது. 100 ரூபாவை தொடர காலம் வெகு தொலைவில் இல்லை. முக்கிய பிரச்சனை வந்து ஊழல் தான் சார். ஊழலை சரி பண்ணுறதுக்கு இந்த அரசாங்கம் வந்து சரியில்லை. எந்த அரசாங்கம் சரியில்லை. எந்த ஆஃபீஸில் நுழைஞ்சாலும் காசு இல்லாமல் எந்த காரியம் நடக்கிறது அறுவறுப்பாக இருக்குது. இந்த கேஸ் சிலிண்டர் வந்து ராத்திரி ரேட்டு ஏற்றி விட்டுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா அளவுக்கு வந்து கேஸ் சிலிண்டர் ஏறி இருக்கு ரேட்டு. நடுத்தரவாசி நாங்கள்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறோங்க. இதுக்கு வந்து அரசாங்கம் ஒரு முடிவு பண்ணணுங்க. பெட்ரோல் டீசலில் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, மக்களுக்கு இருக்கக்கூடிய சவால். பெட்ரோல் டீசலில் சமையல் எரிவாயுவை கம்மி பண்ணாத ஆட்டோமேட்டிக்கலாக வந்து பொது போக்குவரத்துலேருந்து சரக்கு சேவையிலேருந்து காய்கறியிலேருந்து அன்றாட தேவைகளுக்கான அனைத்துமே வந்து குறையிற வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா கல்வியும் மருத்துவம் வந்து இலவசமாக்கிட்டீங்கன்னாவே மக்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இலவசம் இலவசம்னு எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்குறீங்க. எங்களுக்கு அது தேவையில்லை, இலவசம் தேவையில்லை. சிறப்பான ஆட்சி புரியணும் அப்படின்னா இந்த இலவசத்தையெல்லாம் கம்மி பண்ணிட்டு எங்களுக்கு என்ன தேவையோ மக்களுக்கு என்ன தேவையோ அந்த காய்கறி விலையெல்லாம் கம்மி பண்ணிங்கன்னா இவ்வளோ மாதிரி தொழிலாளியாக நல்லா வாழ்வாங்க, இவ்வளையும் வாழ்த்துவாங்க. தமிழகத்தில் கால்நடை உதவி மருத்துவர்கள் பணி நியமனத்தில் உள்ள குளறுபடிகளை களைய அரசுக்கு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பட்டதாரிகள் கூட்டமைப்பினர் கோரிக்கை வைத்துள்ளனர். இது தொடர்பாக நீலகிரியில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பட்டதாரிகள் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் பாலாஜி பந்தலூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் 1,141 கால்நடை உதவி மருத்துவர் பணியிடங்களுக்கான தேர்வு
TNPSC மூலம் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு தேர்வாணையம் மூலம் சான்றுகள் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் முதல் தேர்வு சான்று வழங்கியது வரை பல்வேறு குளறுபடிகள் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். குறிப்பாக 2012 ஆண்டு பணியில் சேர்ந்து தற்போது அரசு பணியில் உள்ள 636 பேரும் கடந்த ஆண்டு TNPSC தேர்வு எழுதி வெற்றி பெற்றுள்ளனர். ஏற்கனவே பணியில் உள்ளவர்கள் எப்படி மீண்டும் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டார்கள் என்ற கேள்வியை எழுப்பினார். அதே நேரம் அவர்கள் பணியில் உள்ள 636 பணியிடங்கள் காலி இடங்கள் என அறிவிக்கப்படவில்லை. இது புதிதாக நடக்கவுள்ள பணி நியமனத்தில் குளறுபடிகளை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். எனவே அரசு கால்நடை பராமரிப்புத் துறையில் ஏற்கனவே பதிவு மூப்பு அடிப்படையில் அனைத்து சலுகைகளுடன் பணியாற்றி வரும் மருத்துவர்களை தேர்வான பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் எனவும் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள தகுதியான நபர்களுக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். அவங்களுக்கு ஏற்கனவே பணி பாதுகாப்பு இருக்குது, எல்லா சலுகையும் பெற்றுக்கிட்டு வராங்க. அதனால் அவங்களுக்கு வந்து உச்சநீதிமன்ற வழக்கையும் கருத்தில் கொண்டு கொள்ளாமல் வந்து கால்நடை பராமரிப்பு துறை வந்து அவங்களுக்கு வந்து என்எஸ்சி கொடுத்து அவங்களும் இந்த எக்ஸாமில் காம்படிட் பண்ணதுனால இதனால் இந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்து தகுதியான கால்நடை மருத்துவர்கள் வந்து செலக்ட் ஆக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் வந்து தமிழக அரசின் கால்நடை பராமரிப்புத்துறை முதன்மை செயலாளருக்கும் தமிழக அரசுக்கும் வைக்கிற வேண்டுகோள் என்னென்னா, இந்த TNPSC ரேங்கில் இருக்கிற அந்த 636 ஏற்கனவே பணியில் பண்ணி பாதுகாப்புடன் இருக்கக்கூடிய அவர்களோட லிஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு தகுதி இதில் தேர்ச்சி பெற்ற தகுதியான கால்நடை உதவித்தரும் அனைத்து காலி பணியினர்களுக்கும் நியமிக்கணும். அப்படி பண்ணால் தான் இந்த கால்நடை பராமரிப்பு துறையில் இருக்கிற இந்த காலி பணியிடங்கள் நிரப்பினால் தான் வந்து தொடர்ந்து வந்து கால்நடை வளர்ப்பவருக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பூவரசன் பூக்கள் பூக்க தொடங்கியுள்ளன. மலர்களில் தேன் குடிப்பதற்கு பறவைகளின் வரத்தும் தொடங்கியுள்ளது. கோடைக்காலத்தின் அறிகுறிகள் தொடங்கியிருப்பதால் கொடைக்கானலில் பூவரசன் பூக்களும் மரங்களில் கொத்து கொத்தாக பூக்க துவங்கியுள்ளது. கொத்து கொத்தாக பூக்கும் பூவரசன் பூக்களில் தேன் குடிக்க விதவிதமாக பறவைகளும் ரீங்காரத்துடன் பூக்களில் தேன் குடிக்கும் காட்சிகள் காண்போருக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இனிவரும் நாட்களில் சரக்குன்றை மலர்கள், நீலகிரி மலர்கள் உள்ளிட்ட கோடைக்காலத்தில் பூக்கும் பல்வேறு மலர்களும் பூத்து பழங்குடி மக்கள் தேன் எடுக்க தொடங்குவர் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மாசி மாத பௌர்ணமி விழாவையொட்டி மலையப்ப சுவாமி தங்க கருட வாகனத்தில் வீதி உலா வந்து எழுந்தருளினார். பின்னர் கோவிலுக்கு எதிரே உள்ள வாகன மண்டபத்திலிருந்து மலையப்ப சுவாமியின் 4 மாட வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோவிந்தா என பக்தி பரவசத்தில் கோஷமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் வாழைத்தார் விலை வெகுவாக குறைந்துள்ளது. தேர்தல் கட்டுப்பாடுகள் காரணமாக பண்டிகைகள் கொண்டாடுவது குறையும் என்பதால் விலையும் குறைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி ஆகிய பகுதிகளில் உள்ள காமலாபுரம், புட்டியபுரம், தும்பிப்பாடி, தீவட்டிப்பட்டி, டானிஸ்பேட்டை, கருப்பூர், வெள்ளாலப்பட்டி உட்பட சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாழை அதிக அளவில் பயிரிடப்பட்டுள்ளது. இங்கு பூவன், முந்தன் ஆகிய 2 வாழை ரகங்கள்தான் அதிக அளவில் பயிரிடப்பட்டுள்ளன. ஓமலூர் காடையம்பட்டி வட்டாரத்தில் உள்ள விவசாயிகள் கிணற்று நீர் மற்றும் ஏரிநீர் பாசனத்தை பயன்படுத்தி வாழை ரகங்களை சாகுபடி செய்து பராமரித்து வருகின்றனர். பூவன் வாழை மரங்கள் நன்றாக வளர்ந்து நல்ல விளைச்சலை கொடுத்துள்ளன. அதனால் தற்போது பல்வேறு கிராமங்களில் வாழை அறுவடை பணிகள் நடந்து வருகின்றன. மாசி பங்குனி மாதங்களில் அம்மன் கோவில் திருவிழாக்கள் அதிக அளவில் கொண்டாடப்படுவதால் பூவன் வாழைப்பழத்தின் தேவை அதிகரித்துள்ளது. ஆனால் கடந்த 2 நாட்களாக வாழையின் விலை பாதியாக குறைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தேர்தல் தேதி அறிவித்துள்ளதால் பண்டிகைகள் நடத்துவதில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் கொரோனா 2 அலை பரவுவதால் கூட்டம் கூடுவதை தவிர்க்குமாறு சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆலோசனைகள் வழங்கி வருகின்றனர். அதனால் கிலோ 50 ரூபாய்க்கு விற்ற பூவன் தற்போது கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் பெரும் நஷ்டமடைந்துள்ளனர். தற்போதைய நிலை மாறி விலை உயரும் என்று வாழை வியாபாரிகள் தெரிவித்தனர்.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அரசு மற்றும் தனியார் போக்குவரத்து நேர காப்பாளர்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தை வாபஸ் பெற்றதை அடுத்து அரசு பேருந்து புறப்படும் அதே நேரத்தை தனியார் பேருந்துகளும் பயன்படுத்துவதாக கூறி இருதரப்பினருமே பேருந்து மறியலில் ஈடுபட்டனர். இதனால் இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தகவல் அறிந்த போலீசார் இருவரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் அதிகாலை சேலம் வந்தனர். சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த 183 பேர் சிறப்பு ரயில் மூலமாக சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்தை வந்தடைந்தனர். சேலம் மாநகர எல்லைக்கு உட்பட்ட பகுதிக்கு 92 பேரும் மாவட்ட எல்லைக்கு உட்பட்ட பகுதிக்கு 91 பேரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். தேர்தல் முடியும் வரை இவர்கள் சேலத்தில் முகாமிட்டு பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதட்டமான பகுதிகளில் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட உள்ளவர்கள் வேட்புமனு தாக்கல் தொடங்கும் நாள் முதல் சம்பந்தப்பட்ட அலுவலகங்களிலும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட உள்ளனர். வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. ராமதாசை திருப்திப்படுத்த மட்டுமே ஒழிய வன்னியர் மக்களுக்காக அல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே கீழூர் கிராமத்தில் பொதுமக்கள் எதிர்ப்பை மீறி டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுற்றுவட்டார கிராம மக்கள் டாஸ்மாக் கடை முன் குவிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்பு டாஸ்மாக் கடைக்குள் புகுந்து மது பாட்டில்களை அள்ளி வந்து சாலையில் போட்டு அடித்து நொறுக்கினர். இதில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்கள் சேதமடைந்தது. இதுகுறித்து புகாரின் பேரில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் டிராக்டர் பழுதுபார்க்கும் கடையில் நள்ளிரவில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது அவ்வழியாக சென்று கொண்டிருந்த பொதுமக்கள் திருத்தணி தீயணைப்புத்துறைக்கு கொடுத்த தகவலின் பேரில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்த முயன்றனர். தீ மளமளவென பரவி அருகில் உள்ள கார் மெக்கானிக் கடைக்கும் பரவியதால் 1 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. இதுகுறித்து திருத்தணி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது தெரியவந்துள்ளது. ரெசிடென்ட்க்கு பதவி பிரமாணமா? அவங்களை செலக்ட் பண்றது தானே? பிரமாணம் பண்றது பிரமாதமா பண்ணுவாங்க. அவருக்கா மக்களிடம் தீர்மானம் தெரியல, இருந்தாலும் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம். ஐடியா இல்ல, தெரியலங்க. அந்த அந்த முப்படை தலைவர் தெரியல. இப்ப திடீர்னு இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டா எப்படி ஆன்சர் வரும் தெரியல. இருங்க, யோசிச்சு சொல்றேன். வேற யாரு கேட்டா கேட்டேன். ப்ளீஸ்ங்க, ஆன்சர் கொடுங்க. குடியரசுத் தலைவர் யாருன்னு தெரியாதுல்ல, கவர்னருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா? சீஃப் மினிஸ்டர்லாம் சீட்டு குழிய போட்டு கண்டுபிடி. கரெக்ட் கரெக்ட். மக்கள் தான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்லாம் நியமிப்பாங்க. People of assembly or council of states and madhi members of the parliament will they'll vote for the president. Governor devala nirva government ah prime minister governor IAS judge da ponavar nenikiren adu chief justice of india supreme court thellanga vittu. ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிக்கு அந்த பவர் உண்டு சார். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, டெல்லியில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாக சுற்றித் திரிந்த 26 குரங்குகளை பிடித்த வனத்துறையினர் அவற்றை நாத்தமலை வனப்பகுதிக்குள் விட்டனர்.
புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 700 மேற்பட்டோர் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். 500 மேற்பட்டோர் புற நோயாளிகளாக வந்து மருத்துவம் பார்த்து செல்கின்றனர். அந்த பகுதியில் சுற்றித் திரியும் 200 மேற்பட்ட குரங்குகளால் பொதுமக்களுக்கும் நோயாளிகளுக்கும் பெரும் சிரமம் ஏற்பட்டு வந்தது. இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் பலன் இல்லாததால் பொதுமக்கள் வனத்துறையிடம் புகார் அளித்தனர். இதன் அடிப்படையில் வனத்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் பல்வேறு இடங்களில் கூண்டுகள் அமைத்து குரங்குகளை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். முதற்கட்டமாக கூண்டுகளில் பிடிபட்ட 26 குரங்குகளை நாத்தாமலை வனப்பகுதியில் விட்டுள்ளனர். பெரியநாதம்பாளையம் கிராமத்தில் ஒயிலாட்டம் மற்றும் வள்ளி கும்மியாட்டம் அரங்கேற்ற விழா நடைபெற்றது. பாரம்பரியமிக்க கலைகளில் ஒன்றான ஒயிலாட்ட கலையை பாதுகாக்கும் வகையில் அவிநாசியை அடுத்த பெரியநாதம்பாளையத்தில் ஒயிலாட்டம் நிகழ்ச்சி அரங்கேறியது. இந்நிகழ்ச்சியில் 6 குழந்தை முதல் 60 கொண்ட முதியவர் வரை பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 125 கலைஞர்கள் ஒரே நேரத்தில் ஒயிலாட்டம் மற்றும் வள்ளி கும்மியாட்டம் ஆடினர். நிகழ்ச்சியை ஏராளமான பொதுமக்கள் பெருமகிழ்ச்சியுடன் கண்டுகளித்தனர். துறையூர் அருகே பின்தங்கிய பகுதியான பச்சைமலை பகுதியில் சைனிக் பள்ளி அமைக்க வேண்டுமென மலைவாழ் மக்கள் சார்பாக பாரிவேந்தர் எம்பி கோரிக்கை வைத்துள்ளார். மத்திய அரசின் பட்ஜெட்டில் நாடு முழுவதும் புதிதாக 100 சைனிக் பள்ளிகளை தொடங்கப் போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. சைனிக் பள்ளிகளில் ஒன்று தமிழகத்தில் உடுமலைப்பேட்டை அருகே செயல்பட்டு வருகிறது. புதிய சைனிக் பள்ளி அறிவிப்பை தொடர்ந்து தனது தொகுதியில் துறையூர் அருகே மிகவும் பின்தங்கிய பகுதியாகவும் மலைப்பகுதியாகவும் இருக்கும் பச்சை மலையில் ஒரு பள்ளியை துவங்க வேண்டுமென இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனரும் பெரம்பலூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான பாரிவேந்தர் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் கோரிக்கை வைத்துள்ளார். 2020-21 பட்ஜெட்டில் 100 சைனிக் ஸ்கூல்கள் திறக்கப்படும், அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ற அறிவிப்பை கொடுத்தார்கள். அதை கேட்ட உடனே நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அது சம்பந்தமாக மரியாதைக்குரிய இராணுவ அமைச்சர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங்கை நேரில் பார்த்து ஒரு கோரிக்கை வைத்தேன். எங்கள் பகுதி மிகவும் பிற்படுத்தப்பட்ட பகுதி, எங்கள் தொகுதி, அது பச்சைமலை என்ற ஒரு பகுதி இருக்கிறது, அது மலைவாழ் மக்கள் வாழ்கிற பகுதி, ஆகவே அங்கே ஒரு சைனிக் ஸ்கூல் துவங்க அனுமதி தர வேண்டும் என்று நான் அமைச்சரை கேட்டுக்கொண்டேன். டிஃபென்ஸ் மினிஸ்டர் அதுக்கு ஆரம்ப நிலையில் இருக்கிறது, நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரப்போசல் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து வர வேண்டும், வந்தால் உறுதியாக உங்களுக்கு 100 உங்களுக்கு சைனிக் ஸ்கூல் பச்சைமலையில் தருவேன் என்று உறுதியளித்திருக்கிறார். அவர் சம்மதம் தெரிவித்தவுடன் திருச்சி மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு பச்சைமலையில் சைனிக் பள்ளி அமைப்பது தொடர்பாக பேசி 110 ஏக்கர் தயார் நிலையில் இருப்பதாக கூறும் பாரிவேந்தர் எம்பி தமிழக முதல்வரை சந்தித்து சைனிக் பள்ளி அமைப்பதற்கு மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். பெரும் பொருட்செலவில் பள்ளி அமையும் என்பதால் மாணவர்களுக்கு கல்வியும் மலைவாழ் மக்களுக்கு வேலைவாய்ப்பும் அமையும். இதனால் பச்சைமலை பகுதியில் இருக்கும் 32 கிராம மக்களும் சைனிக் பள்ளியை வரவேற்றுள்ளனர். சேலம் மாவட்டத்தில் சுகாதார பணியாளர்கள், போலீசார், வருவாய்த்துறை மற்றும் உள்ளாட்சித்துறையைச் சேர்ந்தவர்கள் என 40,521 பேருக்கு தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் இதுவரை 19,632 பேருக்கு மட்டும் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. இந்நிலையில் முன்களப் பணியாளர்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு சுகாதாரத்துறை அதிகாரிகள் அழைப்பு விடுத்துள்ளனர். இரண்டாவது டோஸ் தடுப்பூசி 4,456 பேருக்கு போடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடந்த 17 மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. இத்திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக கருதப்படும் 10 திருநாள் தேரோட்டம் கடந்த 26 நடைபெற்றது. இவ்விழாவின் 11 திருவிழாவை முன்னிட்டு சுவாமியும் அம்பாலும் புஷ்ப சப்பரங்களில் யாதவர் மண்டபத்திலிருந்து எழுந்தருளி வீதி உலா வந்து தெப்பக்குளம் மண்டபத்தில் சேர்ந்தது. பின்னர் அங்கிருந்து அபிஷேகம் அலங்காரமாகி
சுவாமி தெப்பத்தில் எழுந்தருளி 11 முறை சுற்றி வரும் தெப்ப உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த மாசி திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் தக்கார் ஈரா கண்ணன் ஆதித்தன், கோவில் செயல் அலுவலர் விஷ்ணு சந்திரன் மற்றும் கோவில் பணியாளர்கள் சிறப்புடன் செய்தனர். சத்தியமங்கலத்தை அடுத்த கடம்பூர் மலைப்பகுதியில் 108 ஆம்புலன்ஸில் கர்ப்பிணிக்கு சுகப்பிரசவம் ஆனது. சத்தியமங்கலம் அடுத்த கடம்பூர் செங்கோட்டைச் சேர்ந்த பழனிசாமியின் மனைவி பிரசவத்திற்காக 108 ஆம்புலன்ஸ் மூலம் சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்தார். கடம்பூர் செல்லும் வழியிலேயே பிரசவ வலி ஏற்பட்டதால் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சங்கர், மருத்துவ உதவியாளர் ராமன் பிரசவம் பார்த்தனர். சடையம்மாளுக்கு பெண் குழந்தை பிறந்தது. அதனைத் தொடர்ந்து புறப்பட்ட 108 ஆம்புலன்ஸ் சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்தது. ஆம்புலன்ஸுடன் பெண்ணின் கணவர், மாமியார் உட்பட 3 பேர் இருசக்கர வாகனத்தில் வந்தனர். மிகவும் குறுகலாக இருக்கும் போன்பாறை என்ற இடத்தில் காட்டெருமை வழிமறுத்து நின்றது. இதனால் அரை மணி நேரமாக சாலையை கடக்க முடியாமல் ஆம்புலன்ஸ் நின்றது. அப்போது அங்கிருந்த காட்டெருமை திடீரென இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேரை தாக்க முயன்றது. அப்போது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சங்கர் ஹாரன் அடித்து அவர்களை காப்பாற்றினார். அரை மணி நேர போராட்டத்திற்கு பின் தாயும் சேயும் சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். வடசென்னை அனல் மின் நிலையத்தில் கன்வேயர் பெல்ட் அருந்ததால் 630 மெகாவாட் மின் உற்பத்தி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகரில் உள்ள வடசென்னை அனல் மின் நிலையத்தில் முதலாவது நிலையில் 3 பிரிவுகளில் தலா 210 மெகாவாட் மின் உற்பத்தியும், இரண்டாவது நிலையில் 2 பிரிவுகளில் தலா 600 மெகாவாட் மின் உற்பத்தி என மொத்தம் 1830 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்நிலையில் நிலக்கரி விநியோகம் செய்யும் 2 கன்வேயர் பெல்ட்களும் அருந்ததால் முதல் நிலையில் உள்ள 3 பிரிவுகளிலும் 630 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் வட மாநில தொழிலாளர்கள் குடும்பத்துடன் முகாமிட்டு கத்தி, அரிவாள் உள்ளிட்டவைகளை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் சத்தியமங்கலம் மைசூர் சாலையில் கோட்டு வீராம்பாளையம் பகுதியில் சாலையோரத்தில் குடும்பத்துடன் முகாமிட்டு லாரிகளில் இருந்து நீக்கப்படும் கழிவு, இரும்பு பட்டைகளை பயன்படுத்தி கத்தி, அரிவாள் உள்ளிட்ட பல்வேறு ஆயுதங்களை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இரும்பு பட்டையை நன்கு தீயில் காய்ச்சி சம்மட்டியால் அடித்து சிறிய கத்திகள் முதல் மரம் வெட்ட பயன்படுத்தும் பெரிய அரிவாள் உள்ளிட்ட பல்வேறு விதமான ஆயுதங்களை தயாரித்து சாலையோரம் விற்பனைக்கு வைத்துள்ளனர். சத்தியமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் வட மாநில தொழிலாளர்கள் தயாரிக்கும் கத்தி, அரிவாள் ஆகியவற்றை விலை பேசி வாங்கிச் செல்கின்றனர். 50 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை கத்தி, அரிவாள் உள்ளிட்டவை விற்பனை செய்யப்படுகின்றன. மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த வட மாநில தொழிலாளர்கள் ஒவ்வொரு பகுதியிலும் சுமார் 1 வாரம் வரை முகாமிட்டு இதுபோன்ற பொருட்களை தயார் செய்து விற்பனை செய்து வருமானம் ஈட்டி தங்கள் குடும்பத்தை நடத்தி வருவதாக தெரிவித்தனர். கோடை காலத்தை முன்னிட்டு சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் 840 மெகாவாட் மற்றும் 600 மெகாவாட் அனல் மின் நிலையங்களில் மின் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாகவே 1440 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் 210 மெகாவாட் அளவிற்கு மட்டுமே மின் உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது. வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மின் தேவை கணிசமாக உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக நேற்று 840 மெகாவாட் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 மற்றும் 4 அலகில் மின் உற்பத்தி தொடங்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பனிமூட்டத்தின் தாக்கம் கடுமையாக இருந்து வருகிறது. காலை வேளையில் எதிரே வரும் வாகனம் கூட தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் அதிகம் உள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு காணப்பட்டது. விருத்தாச்சலம், திட்டக்குடி மற்றும் பெண்ணாடம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடும் பனிப்பொழிவு காணப்பட்டதால் சாலைகளில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரத்தூர் அரசு பள்ளியில் கிராமத்து பெண்கள் மற்றும் இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக உன்னத் பாரத் அபியான் SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் புதிய தலைமுறை அறக்கட்டளை ஒருங்கிணைந்து ISRB எக்ஸ்போ நடத்திய கிராமிய வணிக நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100 மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று புகை மண்டலம் போல் பனிமூட்டம் காணப்பட்டதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறே வாகன ஓட்டிகள் வாகனத்தை ஓட்டிச் சென்றனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்துக் கட்சிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான ஈரா கண்ணன், கடந்த பாராளுமன்ற தேர்தலில் விருதுநகர் மாவட்டத்தில் 75% வாக்குகள் பதிவானது. மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு இம்முறை வாக்குப்பதிவு 80% உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் தாண்டிக்குடி அருகே உள்ள மங்களம் கொம்பு கிராமத்தில் 3 கார்கள் மற்றும் 1 இருசக்கர வாகனம் ஒரே நேரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. வாகன உரிமையாளர்கள் காலை எழுந்து தங்களது வாகனங்களை எடுப்பதற்காக வாகனம் நிறுத்தப்பட்ட இடத்திற்கு சென்றபோது 3 கார்களின் கண்ணாடி உடைக்கப்பட்டு இருந்தது. மேலும் மோட்டார் சைக்கிள் அருகில் உள்ள பள்ளத்தில் தள்ளிவிடப்பட்டும் இருந்துள்ளது. இதுகுறித்து புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலானதை தொடர்ந்து ராமநாதபுரத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற வாகனங்களை பறக்கும் படையினர் தீவிர சோதனை மேற்கொண்டனர். சோதனையின் போது மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பட்டாசு கிடங்கு வெடித்து சிதறியதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் எரிந்து நாசமாகின. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். விபத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி அதிமுக கட்சி சார்பில் பரிசுப் பொருட்கள் இரவு நேரத்தில் விநியோகிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை தேர்தல் பறக்கும் படையினர் கண்டும் காணாமல் அலட்சியமாக செயல்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே டீசலை ஏற்றி வந்த டேங்கர் லாரி தலைகீழாக கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று லாரியிலிருந்து டீசல் வெளியேறாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். விபத்தில் லாரி ஓட்டுநரும் அவரது உதவியாளரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேர்தல் பறக்கும் படையினர் பல்வேறு இடங்களில் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் 3 குழுக்களாக பிரிந்து சோதனையில் ஈடுபட்டனர். கடலூரில் விருத்தக்கிரீஸ்வரர் ஆலயத்தில் மாசிமக திருவிழாவின் ஒரு பகுதியான தெப்பத் திருவிழாவில் 1000கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு செய்தனா்.